எங்களை நேசிக்கிற அன்புள்ள கர்த்தாவே, எங்களுக்காக இந்த உலகத்திலே பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்த தெய்வமே, இந்த வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். சுவாமி, இந்த இலங்கையில விசேஷமாக இந்த கொழும்பு பட்டணத்தில் எத்தனையோ பேர்கள் தங்கள் அலுவல்களின் நிமித்தமாக இங்கும் அங்குமாய் அலைந்து கொண்டிருக்கிற இந்த வேலையில எங்களை மாத்திரம் நீர் கூட்டி சேர்த்ததனுடைய நோக்கம் என்ன ராஜா? அவைகளை நீர் புரிய வைக்க வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். இந்த செய்தியானது எங்கெங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ, எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் அறிவிக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் உடைய நாமம் மகிமைப்படட்டும். செய்தியை உட்கார்ந்து கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் நீர் வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்காக அல்ல கர்த்தாவே, எங்களுக்காக அல்ல, உங்களுடைய ராஜ்யத்தின் கட்டுப்பணிக்காகவே, இந்த ராஜ்யத்தின் பிரபலத்துக்காகவே, உங்களுடைய வரவுக்காகவே இவைகளை நாங்கள் செய்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இந்த நோக்கங்கள் உங்களுடைய நாமத்தில் நல்ல விதமாய் நிறைவேறவும் நீர் ஆசீர்வதித்தருளும். இயேசு என்னும் நாமத்திலேயே ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். சரி, இன்றைய தியானத்துக்கென்று எடுக்கப்பட்ட லூக்கா சுவிசேஷம் 7:11 சில காரியங்களை நாம் தியானிப்போம். இயேசு கிறிஸ்து ஒரு திரளான கூட்டத்தின் மத்தியில் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே நயீன் என்று சொல்லப்படுகிற அந்த ஊருக்கு பக்கத்திலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஊருடைய வாசலை நெருங்கிவிட்டார். ஊருக்குள்ள இருந்து ஒரு பெரிய கூட்டம் ஒன்று ஒரு பிணத்தை அடக்கம் செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டு கூட்டமும் ஒன்றை ஒன்று சந்திக்க ஆரம்பிக்கிறது. ரெண்டு கூட்டத்திலும் சில வித்தியாசங்கள் உண்டு. ஒரு கூட்டத்திலே செத்து போன ஒரு சவம், மற்றொரு கூட்டத்தில் ஜீவிக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்து. இந்த கூட்டத்தில் செத்து போன இந்த சவத்தின் பக்கத்தில் ஒரு சகோதரி ஒருத்தி அழுது கொண்டு வருகிறாள். என்ன நடந்தது? அவளுக்கு வாழ்க்கையில மிகவும் சந்தோஷமாக ஜீவித்த அவள் புருஷனும் மனைவியுமாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாளிலே ஒரு நாள் திடீர் என்று சொல்லி புருஷன் இறந்து போனார். விதவியாய் போனாள். இனி நான் யாருக்காக வாழ வேண்டும்? புருஷன் மரித்ததுக்கு பிறகு அவளுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் துன்பத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கும் என்று நமக்கு தெரியும். சொந்த வீட்டுக்குள்ளேயே அவளுக்கு சமாதானம் இல்லை, வெளியிலே சமாதானம் இல்லை.
ஊரெல்லாம் தவறான வார்த்தைகளினால பேசுகிறார்கள். இப்படிப்பட்ட பலவிதமான சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில நிச்சயமாக உண்டாயிருக்கும். நான் செத்து போனால் போதும் என்று அப்படி எல்லாம் அவளுடைய உள்ளத்துல வெறுப்பு ஏற்பட்டிருக்கலாம். ஆனாலும் அவளுடைய வயிற்றில் வளர்கிற அந்த குழந்தையை அவள் யோசித்து இந்த குழந்தைக்காகவாவது நான் வாழ்வேன் என்று சொல்லி அவள் வாழ ஆரம்பித்திருக்கலாம். அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை வளர்ந்தது, வளர்ந்து குழந்தை பிரசவித்தது, பிரசவித்த குழந்தை வளர்ந்தது, வாலிபனானது. இவருடைய கற்பனை என்ன, என் பிள்ளையை நான் வளர்த்துவேன், படிக்க வைப்பேன், வாலிபனாவான், அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், அதற்கு பிறகு என்னுடைய நிலைமை, என்னுடைய தாரித்யம் எல்லாமே மாறி போகும், ஊருக்குள்ள எனக்கு ஒரு நல்ல ஒரு பெருமை இருக்கும், என் மகன் மூலியமாக எழுந்து போன எல்லா சந்தோஷத்தையும் திரும்ப எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவள் கற்பனை கோட்டை கட்டியிருந்தாள். நடந்தது என்ன, வாலிபனாய் இருந்த அவனுடைய வாழ்க்கையில இதோ அவள் எதிர்பார்த்த சந்தோஷ நிலைமை வரப்போகிற அந்த சூழ்நிலையில திடீர் என்று சொல்லி அந்த வாலிப பையனும் செத்து போய்விட்டான். எப்படி இருக்கும் அவளுடைய உள்ளமானது, நொறுக்கப்பட்டது, தூள் தூள் ஆன போலவே காணப்பட்ட அவளுடைய உள்ளத்துல. இனி யாருக்காக நான் வாழ வேண்டும், இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய மகனை கொண்டு போய் குழியிலே வைப்பார்கள், அதற்கு பிறகு நான் இந்த உலகத்தில் இருப்பதை விட சமாதானத்தை தேடி நான் செத்து போகிறேன் என்று சொல்லி அவள் யோசித்திருக்கலாம். அவளுடைய உள்ளத்தின் வேதனை சொல்ல முடியாத வேதனை, அவள் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாள். உண்மையிலேயே செத்து போனது அவளுடைய மகன் என்று சொல்ல முடியாது, அவளுடைய நம்பிக்கை செத்து போனது என்று சொல்லலாம். ஆமா, அவளுக்கு இருந்தது அந்த ஒரே ஒரு நம்பிக்கை தான், அந்த மகன் பேரில் அவன் முழுவதுமாய் நம்பிக்கை வைத்திருந்தாள். அந்த மகனும் இழந்து போனது, அவளுக்கு நம்பிக்கையே செத்து போனது போலதான் அவளுடைய வாழ்க்கையில. அவளுடைய உள்ளத்தின் வேதனையை யாராலுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. அவளை சுற்றிலும் மிகப்பெரிய கூட்டம் இருந்தது, சொந்தக்காரர்கள் எல்லாம் என்றைக்கும் இல்லாமல் அன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கிறார்கள். ஆனால் ஒருவராகிலும் அவளுடைய உள்ளத்தின் வேதனை புரிந்து கொள்ளவில்லை, அவளுடைய அவளுக்கு சமாதானம் கொடுக்க யாராலுமே முடியவில்லை. இத்தனை கூட்டம் வந்தது எதற்காக, சீக்கிரம் கொண்டு போய் குழியில அந்த பையனை வைப்பதற்காக தான். ஆனால் அவளுடைய உள்ளத்தின் வேதனையை யாராலுமே தீர்க்க முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வேதனைப்பட்டு துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிற அவளுடைய உள்ளத்தின் வேதனைகளை இயேசு கவனித்தார். இயேசு கவனித்தார். உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். இந்த உலகத்தில் யார் யார் என்னென்ன வேதனைப்படுகிறார்கள், யார் யார் எங்கெங்கு எங்கிருந்து கண்ணீர் வடிக்கிறார்கள் என்பதை திட்டவட்டமாக அறிகிற தேவன், திட்டவட்டமாக அறிகிறவன். சில சொல்லலாம், கடவுளுக்கு கண்ணு இருக்குதாயா, நான் படுகிற இந்த வேதனையை அவர் இன்னும் பார்த்துட்டா இருக்கிறாரா, நான் எத்தனை மாசமா நான் ஜெபிச்சேன், கர்த்தர் ஏன் அந்த காரியத்தை நடத்தி தரக்கூடாது, அவர் என்ன பார்க்கிறாரா, அவர் என்ன அறிகிறாரா, என்னுடைய வேதனைகள் அவர் புரிந்திருக்குதா. எத்தனை பேர் அப்படி சொல்றோம் தெரியுமா, சில சமயத்துல விரக்தியோடு கூட கர்த்தரோடு கூட உள்ள அந்த உறவையை துண்டித்துக் கொள்கிறாங்க. என்ன ஜபம் பண்ணி என்னங்க பிரயோஜனம், என்ன பைபிள் வாசி என்ன பிரயோஜனம், நானும் மணிக்கணக்கா ஜெபிச்சேன், நானும் பைபிள் எடுத்து எத்தனை இடத்துக்கு சுவிசேஷம் அறிவிச்சேன், ஆனா போராட்டத்துக்கு மேல போராட்டம், வெறுப்புக்கு மேல வெறுப்பு என்னுடைய உள்ளத்துக்குள்ளே தொடர்ந்து வர ஆரம்பித்தது. இனி நான் யாருக்காக நான் ஜீவிக்கணும், இப்படிப்பட்ட வெறுப்பு ஏற்பட்டு அநேக பேர் தேவனோடு உள்ள அந்த ஐக்கியத்தையே விட்டு விடுகிறாங்க. ஓ, இனிமே நான் ஜபம் பண்ண மாட்டேன், இனிமே பைபிள் வாசிக்க மாட்டேன், இனிமே நான் கோயிலுக்கே போக மாட்டேன், அப்படிப்பட்ட வெறுப்போடு கூட எத்தனை பேர்கள் வாழ்கிறாங்க தெரியுமா. இன்றைக்கு ராத்திரி அருமையானவர்களே, இந்த கூட்டத்தின் முதல் நாளிலேயே கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா, உன்னுடைய கண்ணீர்கள் எண்ணப்பட்டு வைத்திருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்றான், கண்ணீர் துளிகள் எல்லாம் ஒரு துருத்தியில வார்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, எண்ணி வார்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு நாள் நீங்க கண்ணீர் விட்டீங்க, எத்தனை துளி கண்ணீர் விட்டீங்க, யார் யாருக்காக நீங்க அழுதீங்க, உன் பிள்ளைக்காக அழுதியா, உன்னுடைய மகளுக்காக நீ அழுதியா, உன்னுடைய மகனுக்காக அழுதியா, அது ஒரு நாள் வீண் போகல, கர்த்தருடைய சமூகத்துல அது எண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு ஒரு பலன் ஒரு நாள் கிடைக்கும், நிச்சயமாக அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். உன் கண்ணீரை கர்த்தர் பார்க்கவில்லை நினைக்காத, உன் வேதனையில கர்த்தர் பார்க்கவில்லை யாருமே புரிஞ்சு கொள்ளவில்லை நினைக்காத. சில சமயத்துல சொல்லுவாங்க, என் வேதனையை புருஷனே புரிஞ்சுக்க மாட்டேன்றான், என்னுடைய உள்ளத்தினுடைய எண்ணங்களை என்னுடைய மனைவியை புரிஞ்சுக்க மாட்டேன்றான், பெத்த பிள்ளைங்களை என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ஆமா, இந்த உலகத்துல யாராலுமே உன்னை புரிஞ்சு கொள்ள முடியாது, ஆனால் கர்த்தர் புரிந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிறவர். சங்கீதக்காரன் சொல்றான், தூரத்திலிருந்தே நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறீர். அவர் கிட்ட வரணும்னு அவசியம் இல்ல, தூரத்திலிருந்தே யார் யார் என்னென்ன வேதனைப்படுறாங்க, யார் யாருடைய குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை, எல்லாம் அவருக்கு தூரத்திலிருந்தே அவருக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, அவர் சமீபத்திலும் வந்து அதை கவனிக்கிற தேவனா இருக்கிறார். 145 சங்கீதம் 13 வசனம் சொல்லுது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபஸ்தராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமா, அவர் உன் பக்கத்தில் இருக்கிறார், உன் கண்ணீர்களை அவர் கவனிக்கிறார், உன் வேதனைகளை அவர் கவனிக்கிறார். இந்த சகோதரனுடைய உள்ளத்தின் வேதனையை அவர் அறிந்து வைத்திருக்கிறார்.
இத்தனை பேர் கூடியிருந்தும் கூட அவருடைய வேதனையை யாராலுமே தீர்க்க முடியாது. நான் போனால்தான் அவருடைய வேதனையை தீர்க்க முடியும். இதோ அவர் கடந்து வருகிறார். இந்த நிகழ்ச்சியை, இயேசு நாயின் பட்டணத்துக்குள் வந்த நிகழ்ச்சியை சிலர் என்ன சொல்றாங்க, இது ஒரு ஆக்சிடென்டா நடந்த ஒரு விஷயம், தற்செயலா நடந்ததுங்க. அவர் அந்த பக்கம் வந்தாரா, இந்த கூட்டம் அந்த பக்கம் போச்சா, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும் போது உடனே அவர் ஒரு அற்புதம் செய்யறதுக்கு அவர் ஆசைப்பட்டார். இது ஒரு அசந்தர்ப்பமாக, ஒரு எதிர்பாராத ஒரு விதத்துல நடந்த ஒரு ஒரு சம்பவம் என்று சொல்றாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய காரியங்களில எதுவுமே எதிர்பாராமல், திட்டமில்லாமல் எதுவுமே ஒரு நாளும் நடப்பதில்லை. ஒரு இடத்துக்கு அவர் போகிறதா இருந்தா திட்டமிட்டு போவார், ஒரு இடத்துக்கு அவர் போகாமல் இருப்பார் என்றால் அதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. யோவானின் சுவிசேஷம் 11 பெத்தானியா வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை. அந்த வீட்டை அவர் கர்த்தர் மிகவும் அதிகமாக நேசித்தார். அவர்களுக்கு வேற யாருமே கிடையாது, ரெண்டு சகோதரிகள் ஒரு சகோதரன், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள துணைக்கு இருந்த அந்த சகோதரனும் வியாதி படுக்கையில ஆகிவிட்டான். சகோதரிகள் வேலைக்காரிடத்தில் சொல்லி அனுப்புறார்கள், இயேசுவின் இடத்துல நீர் நேசிக்கிற லாசரு வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி அனுப்பிச்சாங்க. இதை கேள்விப்பட்ட போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 11:4 இப்படி சொல்லுது, இதை கேள்விப்பட்ட போது இயேசு பின்னையும் ரெண்டு நாள் அங்கேயே தங்கினார். ஐயா, ஒரு செய்தி நம்ம நோக்கி வரும்போது அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே நம்ம என்ன செய்வோம், உடனே பஸ்ல ஏறி போவோம், லீவ் போட்டுட்டு போவோம், கார்லயாவது, டாக்ஸிலயாவது, விமானத்திலேயாவது சாகரத்துக்கு முன்னாடி நம்ம போய் சேர்ந்துடலாம் என்று சொல்லி எவ்வளவு ஒரு ஆவல் இருக்கும் இல்லையா. செய்தி சொல்லப்பட்ட போதும் கூட, இதை அவர் கேட்டும் கூட ரெண்டு நாள் அங்கேயே தங்கினதுடைய நோக்கம் என்ன, எதற்காக அவர் ரெண்டு நாள் அங்கு தாமதித்து வைத்தார், அன்பு இல்லாமலா? நிச்சயமாக அன்பு உண்டு, ஊரே சாட்சி சொல்கிறது. கல்லறைக்கு முன்னாடி இருந்து இயேசு கண்ணீர் விட்ட சமயத்துல சுத்தில் இருக்கிற ஜனங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, இவர் இந்த குடும்பத்தை, இந்த லாசருவை என்னமாய் நேசித்தார். இப்படிதான் ஊரே சாட்சி சொல்லுது. ஆகவே அவருடைய அன்பிலே குறைவில்லை, அவருடைய உள்ளத்திலே கோபம் இல்லை, அந்த குடும்பத்தை மிகவும் நேசித்தவர், அந்த குடும்பத்துடைய எல்லா காரியத்திலும் பங்கு கொள்ள அவர் ஆசைப்பட்டவர். யூதேயா தேசத்தின் கடந்து போகிற சமயத்துல அந்த ஊருக்கு அவர் கடந்து வந்தால் இந்த பெத்தானியா வீட்டுக்கு போகாமல் அவர் எங்குமே போக மாட்டார். அத்தனை அருமையாய் நேசிக்கிற ஒரு குடும்பம் இது. அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை, ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறார். அன்பில்லாமல் அல்ல இது, அன்பில்லாமல் அல்ல, கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம் அது, கூப்பிட்ட உடனேயே அவர் போயிருந்தால் என்ன நடந்திருக்கும், அந்த வீட்டுக்குள் படுக்கையில படுத்திருக்கிற அவனை அவர் தொடுவார், சுகமடைவார், உடனே அந்த வீட்டுக்குள் இருக்கிறவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள், அவ்வளவுதான். ஆனால் இப்பொழுது செத்து போய் 4 நாற்றமெடுத்த ஒரு பிணம் என்று ஊர் ஜனங்கள் எல்லாம் அறிந்த பிறகு இப்பொழுது அந்த செத்து போன ஒருத்தன் உயிரோடு வெளியே வந்தால் தேசம் முழுவதுமே இவர் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். செத்து போன ஒருத்தனை, அதுவும் 4 நாற்றமெடுத்த பிணத்தை உயிரோடு கூட ஜீவனுள்ள சரீரத்தோடு வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வசக்தி உள்ள தெய்வத்தால் மாத்திரமே அது ஆகும் என்பது எல்லாருக்கும் திட்டோட்டமாக தெரியும். இதை நிரூபிப்பதற்காகவே ஆண்டவர் 2 அவர் மௌனமாகவே இருந்தார். சில சமயங்களில் என்னை யோசிக்கலாம், என் ஜபம் பல மாசங்களா ஜெபிச்சேன், அந்த காரியம் ஏன் எனக்கு நடக்கல? அவர் தாமதிக்கிறது உன்னை வெறுத்ததினால் அல்ல, ஆனால் அதற்குள்ளே ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது, யாரையோ சரிப்படுத்துவதற்காக. ஆம் அருமையானவர்களே, தேசத்தில் நடக்கிற குழப்பங்களும் பிரச்சனைகளும் என்ன காரணம், கர்த்தருடைய விசுவாசிகள் அங்க இருக்கிறாங்க. பிரச்சனைகள் நின்று வரும்போது விசுவாசிகளும் அந்த பிரச்சனைகளுக்குள்ள ஆட்படுகிறார்கள், உட்படுகிறார்கள். இது என்ன நியாயம் இது? ஆனால் கர்த்தருடைய கிரியானது தேவ ரகசியம் பொறிந்தது, அதனுடைய ரகசியத்தை மக்கள் புரிந்து கொள்ள முடியாது. கிருபையானது எல்லாருக்கும் பொதுவானது, ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில கர்த்தர் யாரையோ சந்திக்க ஆசைப்படுகிறார், எந்த கூட்டத்தோடையோ பேச ஆசைப்படுகிறார், வீட்டுக்குள்ள யாரையோ சரிப்படுத்த ஆசைப்படுகிறார். நீ யோக்கியமானவன், நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ மனம் திரும்பின ஒரு நல்ல ஒரு மனுஷன் அல்லது மனுஷி, ஆனால் உன் வீட்டுக்குள் இருக்கிற உன் புருஷன் அவனை தொடுவதற்கு கர்த்தர் இந்த பிரச்சனையை நீட்டி வைக்கிறார், அந்த வியாதியை தொடர்ந்து வைக்கிறார். உன்னுடைய ஜபக்குறைவினால் அல்ல, நீ நல்லவன் என்பது கர்த்தருக்கு தெரியும், அல்லது நீ நல்லவன் என்பது கர்த்தருக்கு தெரியும். உன் மனதை சரிப்படுத்துவதற்காகவே பிரச்சனைகள் சில சமயங்களிலே வர்த்திக்கலாம், அது டெவலப் ஆகலாம். கர்த்தருடைய ரகசியம் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்கிறார். ஆகவே இந்த வீட்டுக்குள் போகாமல் இருந்ததுக்கு காரணம் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே.
ஆண்டவரே என்ன சொல்கிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 11:4-6 என்ன சொல்கிறார்? இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இல்லாதபடி தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதற்குள்ளே கர்த்தருடைய மகிமை ரகசியம் ஒன்று புதைந்து காணப்படுகிறது. அதே அதிகாரம் 15 என்ன சொல்கிறது? இந்த மரணத்தின் நிமித்தமாக இந்த உங்களுடைய விசுவாசமானது பலப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், விசுவாசியுடைய விசுவாசம் பலப்படும். நீ காத்திருக்க காத்திருக்க, ஜெபிக்க ஜெபிக்க, பதில் உடனே வராமல் போனாலும் சரி, உன்னுடைய விசுவாசமானது பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த நோக்கத்தோடு தான் சில சமயங்களிலே கர்த்தர் உன் ஜெபத்துக்கு தாமதமாக பதில் அளிக்கிறார். இந்த நோக்கத்தோடு தான் சில சமயங்களிலே நீ அழுதாலும் கர்த்தர் மௌனமாகவே இருக்கிறார். உன்னை வெறுத்ததனால் அல்ல, உன்மேல் கோபத்தினால் அல்ல. இன்றைக்கு ராத்திரி நீ அதை புரிந்து கொள்வது உனக்கு நல்லது. கர்த்தர் நேசிக்கிறார், கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று வேத புஸ்தகம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாயின் பட்டணத்துக்குள் கர்த்தர் கடந்து வந்தது தற்செயலாக நடந்த நிகழ்ச்சி அல்ல, திட்டமிட்ட நிகழ்ச்சி. எங்கோ இருக்கிற தேவன் இந்த குடும்பத்தில் உள்ள நிலைமையை அவர் பார்த்திருக்கிறார். இந்த சகோதரிக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, அவள் ஒரு அனாதை போல ஆக்கிவிட்டாள், இனி நான் அங்கு போனால் மாத்திரமே அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லி அவருடைய உள்ளமானது பரிதபித்தது. இதோ நாயின் பட்டணத்தை தேடி அவர் கடந்து வந்தார். அதே மாதிரிதான் இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களை சந்திக்க அவர் ஆசைப்படுகிறார். உங்களை வெறுத்து விட்டார்னு நினைக்காதீங்க. உங்க தேசத்தை அவர் வெறுத்து விட்டார் நினைக்க வேண்டாம். கர்த்தர் முழுவதுமாக வெறுத்து விட்டார் என்று எத்தனை பேர்கள் யோசித்து சொல்லுகிறார்கள் தெரியுமா? ஆமா, ஜெர்மனி தேசத்துல இலங்கை அகதிகளுக்கு மத்தியில நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற சமயத்துல ஒரு பெரிய பிரச்சனை உருவானது. என்னுடைய செய்தியை கேட்க கூடாதபடி, செய்தியை பேசக்கூடாதபடி அகதிகள் சிலர் மிகவும் பிரச்சனை உண்டு பண்ணினார்கள். மிளகாய் பொடிகளை தூவி அந்த அறைக்குள்ளே பரவி விட்டார்கள். எல்லாரும் திக்குமுக்காடி கொண்டிருந்தார்கள். இந்த பிரச்சனை ஓய்ந்தது. பாட்டுகளை சத்தமாக வைத்து யாருமே பிரசங்கம் கேட்கக்கூடாது என்று வைத்தார்கள். முடிவில் இந்த பிரச்சனைக்கு காரணம் யாரோ அவர்களுக்காக நாம் சில நிமிஷம் ஜெபிப்போம் என்று சொல்லி கண்களை மூடி எல்லாருமே பிரசங்கத்தை நிறுத்தி ஜெபிக்க ஆரம்பித்தோம். பிறகு பிரசங்கம் தொடர்ந்தோம். பிரசங்கம் முடிந்ததுக்கு பிறகு தனியாக சந்திக்க அறைக்குள்ளே நான் சென்றேன். ஒவ்வொருவரும் வரிசையாக வந்து கவுன்சிலிங்காக கடந்து வந்தார்கள். அப்படி வந்த சமயத்தில் ரெண்டு பேர் எல்லாரையும் தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தார்கள். சரி, அவருக்கு என்ன அவசரமா தெரியவில்லை என்று சொல்லி உள்ளே இருப்பவர்களை வெளியே அனுப்பிவிட்டு இவர்கள் ரெண்டு பேர் மாத்திரம் உள்ளே இருக்கட்டும் என்று சொல்லி கதவை தாழ்பால் போட்டேன். உடனே அவர்கள் சொன்னாங்க, ஐயா, 10 நேரத்துக்கு முன்பாக நடந்த அந்த பிரச்சனைக்கு காரணம் நாங்கள் ரெண்டு பேர் தான் ஐயா, நாங்கள் ரெண்டு பேர் தான். இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? மத பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பதல்ல எங்களுடைய நோக்கம். மத பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பதல்ல நோக்கம். எங்களுடைய தேசத்துக்குள் காணப்பட்ட இந்த பிரச்சனை ஒரு முடிவு வராதா? எந்த தெய்வம்யா எங்க தேசத்தை காப்பாத்துச்சு? எந்த தெய்வம் காப்பாத்துச்சு? நாங்களும் பல தெய்வத்துக்கிட்ட விண்ணப்பம் பண்ணி பார்த்தோம். முகமதிய தெய்வம், கிறிஸ்துவ தெய்வம், இந்து தெய்வம், எல்லா தெய்வத்துக்கூடியும் எல்லா ஜனங்களும் முறையிட்டு பார்த்தாங்க. என்ன நடந்தது? ஒரு மாற்றமும் நடக்கவில்லை. ஆகவேதான் எங்களுக்கு வெறுப்பு. மதம் என்றாலே வெறுப்பு, தெய்வம் என்றாலே வெறுப்பு. ஆகவே தான் அதை தடை பண்ணுவதற்காக நாங்கள் முயற்சி பண்ணோம். தயவுசெய்து எங்களை மன்னித்து விடுங்கள் ஐயா. உங்களுடைய செய்தி எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஊடுருவி பாய ஆரம்பித்தது. எங்களை தயவுசெய்து மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி முழங்கால் படியிட்டார்கள். தேசத்தை மாற்றுகிறது இந்த உலகத்தில் யாராலும் முடியாது தம்பி, யாராலும் முடியாது. பிரச்சனைகளை மாற்ற எந்த ஒரு மனுஷனாலும் முடியாது என்பதை இன்றைக்கு நீ திட்டவட்டமாக புரிந்து கொள். சகரியா திருக்கதர்சன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே அது ஆகும் என்று திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். எந்த சைனிகளினாலும் சமாதானத்தை தேசத்துக்கு கொண்டு வர முடியாது. எந்த தலைவர்களாலும் சமாதானம் தேசத்துக்கு கொடுக்க முடியாது. ஆனால் ஜீவிக்கிற தேவனோடு கூட ஜனங்கள் முறையிட ஆரம்பித்தால் அந்த தெய்வமானது மனமிறங்கி தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க முடியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 22:30 இப்படி சொல்கிறது, நான் தேசத்தை அழிக்காதபடி இருக்க திறப்பின் வாயிலே நிற்கத்தக்கதாக ஒரு புருஷனை நான் தேடினேன், ஒருவனையும் நான் காணேன் என்று சொல்கிறார். தேசத்தை அழிப்பதும் அழிக்காததும், தேசத்தை ஆசீர்வதிப்பதும் ஆசீர்வதிக்காததும் எல்லாமே கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறது. அந்த கர்த்தருடைய கரமானது தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கர்த்தரை நேசிக்கிற மக்கள் கர்த்தரோடு கூட முறையிட வேண்டும். அந்த முறையிட்டால் அந்த ஜபமானது தேசத்துக்குள் மிகப்பெரிய சேமத்தை நிச்சயமாக உண்டாக்கிவிடும், நிச்சயமாக உண்டாக்கிவிடும். இதுதான் வேதம் நமக்கு திட்டவட்டமாக போதிக்கிறது. மனுஷர்கள் மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை குறித்து உள்ள உணர்வோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே சரணாகதி அடைய வேண்டும். ராஜா, இனி எங்களால் ஒன்று செய்ய முடியாது, எங்களுடைய பட்டாளத்தினாலே ஒன்று செய்ய முடியாது, எங்களுடைய சக்தியினாலே ஒன்று செய்ய முடியாது, எங்களுடைய புத்தியினாலே ஒன்று செய்ய முடியாது. நீர் மனம் வைத்தால் மாத்திரமே எங்கள் தேசத்துக்கு சேமம் என்று சொல்லி
தெய்வத்தை புரிந்து கொண்டவர்கள் யார் ஜீவிக்கிற தேவன் என்று அறிந்தார்களோ அந்த தெய்வத்தோடு கூட யார் முறையிடுகிறார்களோ அந்த ஜபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அந்த ஜபத்தின் அடிப்படையில தான் கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தனுடைய தேசத்துக்கு இப்பொழுது கொடுத்திருக்கிறார் என்பதை திட்டவட்டமாக என்னால் உணர முடிகிறது. இதற்கு முன்பு நான் அந்த சபை, நான் இந்த சபை, நாங்க தான் பரலோத்து போவோம், அப்படி போவோம் என்று சொல்லி கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலேயே எத்தனை போட்டி, எத்தனை பொறாமை. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இப்பொழுது மாறி இயேசு என்னும் அந்த ஒரு நாமத்தின் கீழே எல்லாரும் கூடி வந்து கண்ணீர் விட்டு ஜெபித்ததை நாங்கள் கண்டோம், நாங்கள் கேள்விப்பட்டோம். இலங்கையில் மாத்திரமல்ல, இந்தியா தேசத்திலும் அநேக இடங்களிலே, ஆயிரக்கணக்கான இடங்களிலே ராத்திரியும் பகலுமாக இங்கு நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காக கண்ணீர் விட்டு அழுதார்கள். சபை வித்தியாசமே பார்க்காதபடி எந்த சபையினுடைய பேரிலும் அந்த ஜப கூட்டத்தை ஆரம்பிக்கவில்லை. எல்லாருக்குமே ஒரு லெட்டர் அனுப்பினோம், எல்லா திருச்சபையினுடைய தலைவர்களுக்கு லெட்டர் அனுப்பினோம், எல்லா சபையில் மக்களும் ஒன்றாக கூடினார்கள். உபதேசங்கள் அங்கு சொல்லப்படவில்லை, எந்த திருச்சபையுடைய உபதேசங்களும் அங்கு கொல்லப்படவில்லை. ஒரே ஒரு காரியம், எல்லாருடைய கண்களும் இயேசுவை மாத்திரமே பார்த்தது, இயேசுடைய கால்களை மாத்திரமே பற்றி பிடித்தது. தெய்வமே, நீர் மனமிருங்க வேண்டும், இலங்கைக்காக நீர் மனமிருங்க வேண்டும், அந்த மக்களையும் நீ நேசிக்கிறீரே சுவாமி, அந்த மக்களுக்காகவும் நீ ரத்தம் சிந்தினீரே ஆண்டவரே என்று சொல்லி கால்களை பிடித்து கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள். இன்றைக்கு அதனுடைய பலனை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். நிச்சயமாக பரிபூர்ண மாற்றம் தேசத்துக்குள் நடக்கும். இப்பொழுது அங்கு ஜெர்மனி தேசத்துக்குள்ளே ஏறக்குறைய 25,000 அகதிகளுக்கு மத்தியில கர்த்தருடைய செய்தியை கொண்டு போக கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பளித்தார். நான் போய் தேடி சென்ற இடங்கள் ஏராளம் உண்டு, அவர்களே தேடி வந்த இடங்கள் ஏராளம் உண்டு. எல்லாரும் இந்து ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி 4-5 பேர்கள் மாத்திரம்தான் இருந்தார்கள். அதுவும் அதில் 2 பேர் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், மற்றவர்கள் எல்லாரும் இந்துக்களும் முஸ்லிம்களும் மாத்திரமே. இத்தனை 25,000 அகதிகள் என்னை தேடி ஜெபிக்க கடந்து வந்த அவருடைய உள்ளத்துல கர்த்தரோடு கூட ஆசீர்வாதத்தை தேட தூண்டியது என்ன? பிரச்சனை, மனவேதனை. வீட்டை விட்டு விட்டு நான் வந்திருக்கிறேன், என்ன நடந்ததோ, என் சகோதரன் என்ன ஆனானோ, என் சகோதரி என்ன ஆனாலோ, என் தகப்பனுக்கு என்ன நேர்ந்ததோ என்று சொல்லி கதி கலங்கி போய் கர்த்தரை தேட வந்திருக்கிறார்கள். வேற யாருமே உதவி செய்ய முடியாது என்பதை திட்டவட்டமாக உணர்ந்து விட்டார்கள். பிரச்சனைக்கு மத்தியிலே கர்த்தரை தேட வந்த அந்த உள்ளங்களுக்கு கர்த்தர் சுவையான செய்திகளை கர்த்தர் அங்கு பகிர்ந்து அளித்தார். ஆம் அருமையானவர்களே, பிரச்சனைகளும் வேதனைகளும் நிறைந்திருக்கிறது பிரத்யேக காரணம். கர்த்தருக்கு அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தேசத்திலே ஒன்றுமே நடக்கவில்லை, ஒன்றுமே நடக்கவில்லை என்பதை திட்டவட்டமாக இந்த முதல் கூட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவன் எல்லாவற்றையும் கண்டு கொண்டே இருக்கிறார். அதிகாரிகளை நியமிப்பதும் அங்கீகரிப்பதும் கர்த்தர் தான் என்பதை நீங்கள் திட்டவட்டமாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த தலைவர்களானாலும் எந்த அதிகாரிகளானாலும் இயேசு அறியாமல் ஒரு அதிகாரமும் கிடையாது. எல்லாமே கர்த்தராலே அனுமதிக்கப்பட்டது, கர்த்தர் நியமித்ததல்ல, கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் கடிதம் நிருபம் 13:1-5 வசனம், தீத்துனுடைய புத்தகம் 3:1 வசனம் சொல்கிறது அதிகாரிகள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி 5 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். நம்மளாம் நினைக்கிறோம் சுவிசேஷம் அறிவிக்கிறதா ஊழியக்காரங்கள், அல்ல இல்ல இல்ல, அதிகாரிகள் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், மினிஸ்டர்ஸ், எல்லாருமே தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள். எகிப்து தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க, மோசே மூலமாக ஜனங்களை விடுவிப்பதற்காக கர்த்தர் மோசையை தெரிந்து கொண்டார். மோசையோடு கர்த்தர் சொல்றார், போய் பார்வன் இடத்துல போ, இவருடைய ஜனங்களை மீட்கொள்ளும்படியாக போய் பார்வன்கிட்ட போய் சொல்லு என்று சொல்கிறார். சரி, பார்வன்கிட்ட போய் அவன் போய் கேட்கிறான், எங்க ஜனங்களை எப்படியாவது ஆராதிப்பதற்கு எங்களை அவங்களை அனுப்பணும் என்று சொல்லி கேட்கிறான். அதே சமயத்தில் வசனம் என்ன சொல்லுது, பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார். என்னங்க இது, அநியாயமா இருக்குது. இவனை போய் நீ போய் கேளு கேளுன்றது, அவனை போய் நீ விடாத விடாத உடான் அமைக்க வைக்கிறது, இது என்ன வேலை? இதுதான் தேவ ரகசியம் என்று சொல்லப்படுகிறது. தேவ ரகசியம், பார்வோனோடு கூட கர்த்தர் ஏற்கனவே பலமுறை பேசியிருந்திருக்கலாம், கர்த்தருடைய காரியத்தை குறித்து திட்டோட்டமாய் அறிவித்திருக்கலாம். ஆனால் அவனோ கர்த்தரை மதிக்காதவனாய், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருந்தபடியினாலே அழிப்பதற்கு கர்த்தர் ஒரு உபயம் தேடினார். எல்லாரையுமே சேர்த்து அழிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் அவனுடைய இருதயம் கடினப்பட்டால் தான் உண்டு. அப்பொழுதுதான் முழு சேனையும் சேர்த்து ஒருமித்து அழிப்பதற்கு அவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. அதே சமயத்தில் கர்த்தரால் நேசிக்கப்படுகிற இந்த ஜனங்களை காப்பாற்ற இவருடைய உள்ளத்தில் இன்னும் ஜப ஆவியை உண்டு பண்ண பிரச்சனைகளை இன்னும் அதிகமாக கர்த்தர் அனுமதித்தார். ரெண்டு பக்கத்திலுமே சில காரணங்கள் இருந்தது.
சில நோக்கங்கள் கர்த்தருக்கு இருந்தது. கர்த்தர் அறியாமல் ஒரு தேசத்திலும் ஒரு பிரச்சனை உருவாவதில்லை. கர்த்தர் அறியாமல் கர்த்தரை நேசிக்கிற குடும்பத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் உருவாவதில்லை. அவர் அதை பார்க்கிறார், அதை அவர் அறிகிறார், அதை அவர் அனுமதிக்கிறார். தீமையினாலே கர்த்தர் யாருமே சோதிக்கிறது இல்லை, ஆனா தீமையை கர்த்தர் அனுமதிப்பார். கொடுப்பதற்கும் அனுமதிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே தேசம் கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறது, ஜனங்கள் கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறார்கள். பிரச்சனைகள் ஒவ்வொரு முறை வரும்போதும் கர்த்தரை தேடுவதற்காக அநேக முறை கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை பலவிதமான சிற்சைகளுக்கு வழியாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதே மாதிரிதான் இலங்கையிலும் கூட இதுவரைக்கும் அநேக பேர் ஏனோதானோ என்று வாழ்ந்த வாழ்க்கை, பெற்றோருக்கு அடங்காத பிள்ளைகள், பெற்றோருடைய பேச்சை கேட்காத பிள்ளைகள், இஷ்டம் போல தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட பிள்ளைகள். 1972 வருஷம் முதல் முதலாவதாக இலங்கையிலே நான் வந்தேன். அந்த சமயங்களிலே கடற்கரை ஓரங்களிலே என்னை கூட்டிக் கொண்டு போய் காண்பித்த சமயத்திலே என்ன அசிங்கமான ஆபாசமான காட்சிகள்! இவரெல்லாம் யார்? கிறிஸ்தவர்கள், நம்முடைய சபையை சேர்ந்தவர்கள். இப்படித்தான் என்னிடத்தில் சிலரை அறிமுகப்படுத்தினார்கள். இவளுக்கு இங்க என்ன வேலை? பெற்றோர் அறியாமல் தவறான இணைப்புகள், தவறான தொடர்புகள், திருச்சபையை அவமதிக்கிறது, திருச்சபையை கவனிக்கிறது கிடையாது. அலட்சியம், ஆராதனை அலட்சியம், ஆராதனை அலட்சியப்படுத்திக் கொண்டு எத்தனை வாலிப பிள்ளைகள் பலவிதமான காரியங்களிலும் கேளிக்கைகளிலும் ஈடுபட்டார்கள். இலங்கையிலே எல்லா இடத்திலுமே இந்த காட்சியை கண்டேன். ஜாஃப்னாலை கண்டேன், பட்டுகாலை கண்டேன், இப்படி பல இடத்திலும் நான் கண்டேன். ஆனால் கர்த்தருடைய உள்ளமானது எத்தனையாய் வேதனைப்படுத்தினது தெரியுமா? வேதனைப்பட்டது தெரியுமா? இந்த மக்களை திருப்புவதற்காக எத்தனை ஊழியங்கள், எத்தனை கூட்டங்கள், ஒரு குறைவும் கர்த்தர் வைக்கவில்லையே. எத்தனை பேரை இலங்கைக்கு அனுப்பினார், எத்தனை ஊழியங்கள் இந்த இடத்துல நிறைவேறினது, யாருமே கேட்கவில்லை. எல்லாம் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு ஏனோதானோ என்று சொல்லி பேர் கிறிஸ்தவர்களாய் ஜீவித்த நாட்கள் உண்டு. கர்த்தர் கவனித்தார், அவருடைய உள்ளமானது துவண்டது, வேதனைப்பட்டது. ஆகவே தான் அவர் ஒரு தீர்மானம் செய்தார், பிரச்சனைகளை அவர் அனுமதித்தார், பிரச்சனைகளை அனுமதித்தார். இந்த பிரச்சனைகளை அனுமதித்தது கூட இந்த பிரச்சனைக்கு மதில கர்த்தரை நேசித்த கூட்டங்களை கர்த்தர் எத்தனையாய் காப்பாற்றினார் தெரியுமா? எவ்வளவு புரொட்டெக்ஷன் கொடுத்தார் தெரியுமா? சுத்தீலமான தீ, சுத்தீலமாய் பலவிதமான பிரச்சனைகள், ஆனால் சில குடும்பங்களை கர்த்தர் தன்னுடைய மக்களை எதிரிகள் மூலியமாகவே காப்பாற்றின பல அனுபவத்தை நான் கேள்விப்பட்டேன். இங்கிருந்து வந்த கடிதங்களுமாய் கேள்விப்பட்டேன். ஆமாம், ஒரு நாளும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை கைவிடவில்லை என்பதை இதன் மூலியமாய் உறுதிப்படுத்த முடிந்தது. இந்த காலையிலும் கூட நேற்று பகல் சமயத்தில் போதகரையா கூட தன்னுடைய சாட்சி ஒன்றை அவர் சொன்னார். ஆமா, எத்தனை அருமையான சாட்சி அது! எத்தனை அருமையான கர்த்தர் கிருபையாய் தன்னுடைய மக்களை காப்பாற்றுகிறார் தெரியுமா? அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியானது கர்த்தருடைய பார்வையிலே அனுமதிக்கப்பட்ட நிகழ்ச்சி. மக்கள் மனம் திரும்ப வேண்டும், வசனத்துக்கு நேராய் திரும்ப வேண்டும். இதை தருவதற்காக தான் கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார், சில காரியங்களை அனுமதித்தார். மக்கள் ஒரு சிலர் மனம் திரும்பினார்கள். இப்பொழுது கூட நிறைய பேர் திரும்பிட்டான்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, பிரச்சனைகள் இத்தனை வந்தும் கூட, இத்தனை வேதனைகள் அனுபவித்தும் கூட இன்னும் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிற மக்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். மாற்றங்களே உண்டாகாமல் தன்னுடைய இருதயத்தை இன்னும் கடினப்படுத்துகிற மக்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். கர்த்தர் இன்னும் சில தருணத்தை நமக்கு கொடுக்கிறார். மனம் திரும்புங்கள் தேசமே, மனம் திரும்பு, கர்த்தருடைய வசனத்தை கேள் என்று சொல்லி கர்த்தர் பல ரூபத்திலே, பல விதத்திலே, பல ஊழியங்கள் மூலியமாய் தொடர்ந்து இந்த இலங்கைக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். காதுள்ளவன் அதை கேட்க கடவன், காதுள்ளவன் அதை கேட்க கடவன். இந்த காரியங்களை குறித்து அந்த சகோதரனிடத்திலே நான் பகிர்ந்து கொண்டேன். அந்த சகோதரன் கண்ணீர் விட்டார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். என் தலையில் மீது கை வைத்து ஜெபியுங்கள் என்று சொல்லி கேட்டார். அப்படியே கைகளை வைத்து ஜெபித்து அவரை அனுப்பினோம். எதற்காக இதை சொல்கிறேன்? கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். பிரச்சனைகளுக்கு ஒரு காரணம் உண்டு, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு காரணம். முதலாவது காரணம், உன்னை திருத்திக் கொள்வதற்கு கர்த்தர் கொடுக்கிற சந்தர்ப்பம். உன்னுடைய குற்றத்தை, உன்னுடைய குறைகளை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் கொடுக்கிற சந்தர்ப்பம். இரண்டாவது, நீ எல்லாவற்றையும் நிறைவேற்றினவனாய், ரட்சிக்கப்பட்டவனாய் இருந்தால் உன் விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக கர்த்தர் கொடுக்கிற அந்த கிருபையாய் இருக்கும். இதை நீ புரிந்து கொண்டு கர்த்தரை துதிப்பது உனக்கு நல்லது. சரி, இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சகோதரி உள்ளத்தின் வேதனையை பார்த்தவராய் அவளை சந்தித்தார். அவருடைய வேதனையை மாற்றுவதற்காகவே இதோ அங்கு அவர் கடந்து வருகிறார். சரி, இங்கு நடந்தது என்ன? செத்து போன ஒரு வாலிபனை அங்கு சுமந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. செத்து போனவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இதற்கு முன்பு அவன் நடந்தான், இப்பொழுது நடப்பவில்லை. இதுக்கு முன்பு அவன் பேசினான், இப்பொழுது பேசுவதில்லை. முன்பு அவன் பாடினான், இப்பொழுது பாடுவதில்லை. முன்பு ஊழியம் செஞ்சா, இப்ப ஊழியம் செய்யறதில்லை. முன்ன பேசினான், இப்ப பேசுறதில்லை. எல்லாம் அடங்கி போச்சு, கை கால் எல்லாம் அடங்கி போச்சு, கண்கள் மூளை எல்லாம் செயலற்று போய்விட்டது. செத்து போய்விட்டான். இயங்காத ஒரு சரீரம்,
இயக்கப்பட முடியாத ஒரு சரீரம், இதுதான் சாவு. ஆனால் இந்த சாவு ரெண்டு விதமானது, மரணம் ரெண்டு விதமான மரணம். ஒன்று சரீரத்தில் ஏற்படுகிற மரணம், மற்றொன்று ஆத்மாவிலே ஏற்படுகின்ற மரணம். சரீரத்திலே ஒரு மனுஷன் செத்து போயிட்டா ரெண்டு நாள் மூணு நாள்ல எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். நாத்த சகிக்க முடியாம எத்தனையோ எத்தனை நாள் அடைச்சு வச்சாலும் எவ்வளவு சென்ட்டுகள் ஊத்தினாலும் அதை கட்டுப்படுத்த முடியாது. ஆகவே எப்படியும் வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சு போயிடும். சரீரத்தில் செத்து போனவனே ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம், ஆனா ஆத்மாவிலே செத்து போனவனே யாராலுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஏன்னா ஊழியம் பாட்டுக்கு ஊழியம் நடக்கும், பிரசங்கம் பாட்டுக்கு பிரசங்கம் நடக்கும், பாட்டு பாட்டுக்கு தொடர்ந்து பாடிட்டு இருப்பாங்க, ஊழியங்கள்லாம் ரொம்ப அருமையா நடக்கும், எல்லாமே இருக்கும். சபையில பாத்தீங்கன்னா ஆராதனை திருவிருந்து எல்லா கருத்துலயுமே பங்கெடுப்பாங்க. ஆனா ஆத்மாவில செத்து போனது யாருமே தெரிஞ்சுக்க மாட்டாங்க, யாராலுமே புரிஞ்சு கொள்ள முடியாது. எத்தனை ஊழியக்காரங்க அப்படி இருக்கிறாங்க தெரியுமா, ஆத்மாவில செத்து போனவங்க. ஆனா வெளி தோற்றத்துல மேடையிலே பிரசங்கம் கேட்பவர்கள் மிகவும் பரிசுத்தம் என்று யோசிப்பாங்க, ஆனா உள்ளத்தின் அந்தரங்கத்திலோ உள்ளத்தின் ஆழத்திலோ அவர்கள் செத்து போனதை இன்றைக்கு அநேக மக்கள் அறிவதில்லை. அநேக விசுவாசிகள் தான் செத்து போனதை மறைக்கிறார்கள். அநேக விசுவாசிகள் கையில பைபிள் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, ஆனா தன் ஆத்மாவில செத்து போனது அவங்களுக்கு நல்லா தெரியும், தெய்வத்துக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஆனா வெளியில் இருக்கிற மக்களுக்கு அது தெரியவே தெரியாது. ஆத்மாவிலே செத்து போன மனுஷனை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமான காரியம். எனக்கு தெரியும், 1965 வருஷத்துல என்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்துல எனக்கு உதவி செஞ்ச நாலஞ்சு ஊழியக்காரர்கள் உண்டு. அதுல ஒரு ஊழியக்காரன் பாவத்துல விழுந்து போயிட்டார். இது எல்லாருமே வெளியிலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க, எல்லாம் பரிசியமாவே தெரிஞ்சு போச்சு. நானும் அவருடைய கேம்பஸுக்கு நான் போய் கடைசியில் அதை உறுதிப்படுத்திட்டேன். அவரே ஓபனாக சொல்லிட்டாரு, ஆமாங்க என்ன பண்றது, நான் பாவத்துல விழுந்துட்டேன், எல்லாருக்குமே வெளியரங்கமாவே தெரிஞ்சு போச்சு அந்த தொடர்பு. எனக்கு மனைவி இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனா இன்னொரு தவறான ஒரு தொடர்பு உனக்கு ஏற்பட்டு போச்சு, அவளும் கர்ப்பம் உண்டாகி போச்சு, ஆகவே இதை என்னால மறைக்கவே முடியல என்று சொல்லி அவர் அப்படியே ஒப்புக்கொண்டார். சரி, இப்ப நடக்கிறது என்ன தெரியுங்களா, தொடர்ந்து அவர் பிரசங்கம் பண்றாரு, எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க தெரியுமா, தொடர்ந்து அவர் ஜெபிக்கிறாரு, எத்தனை பேருக்கு வியாதி சுகமாகுது தெரியுமா, கைய தூக்கினாலே போதும் பிசாசுங்க அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சது. இதெல்லாம் ஊழியக்காரர்களாகி நாங்க பார்க்கும் போது எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஒருத்தன் பாவம் செஞ்சுகிட்டே ஒருத்தன் ஊழியம் செய்ய முடியுமா, ஒருத்தன் பாவம் செஞ்சுகிட்டே ஹீலிங் மினிஸ்ட்ரி நடத்த முடியுமா, ஒருத்தன் பாவம் செஞ்சு கொண்டே அநேக பேர் ரட்சிப்புக்கு நேரம் வழி நடத்த முடியுமா, இந்த கேள்வி பல வருஷமா என்னை வேதனைப்படுத்தியது, வாட்டி வதைத்தது. எனக்கு இது அர்த்தம் கண்டுபிடிக்க முடியல, யாரு கேட்டாலும் இதுக்கு தெளிவான அர்த்தத்தை சொல்லவே இல்லை. 1969 வருஷம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு கிருபியாய் தந்ததுக்கு பிறகு நான் தனிமையிலே உபவாசிச்சு ஜெபிக்கிற அநேக காரியங்களில அநேக சமயத்தில அநேக தேவ ரகசியங்களை கர்த்தரிடத்தில் கேட்டு நான் பெற்றுக் கொள்கிறது உண்டு. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன் பாவத்தில் விழுந்து போனது உமக்கும் தெரியும் அவனுக்கும் தெரியும், ஆனா இப்பவும் அவன் ஊழியம் செய்யறான், பிரசங்கம் பண்றான், நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க, இது எப்படி, இப்போ அவன் ஜெபிக்கிறான், நிறைய பேருக்கு வியாதி சுகமாகுது, பிசாசுங்க கூட ஓடுது, இது எப்படி, பாவத்தில் விழுந்த ஒருத்தனுக்கு இப்படிப்பட்ட வரம் தொடர்ந்து இருக்குமா, பாவம் செய்து கொண்டே ஒருத்தன் ஊழியம் செய்ய முடியுமா. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், அவன் ஆத்மாவிலே செத்து போனவன், அவன் மூலமாய் நடக்கிற கிரியைகளுக்கு ரெண்டு மூன்று காரணங்கள் உண்டு என்று சொல்லி முதல் காரணத்தை சொன்னார். என்னது, எந்த ஒரு மனுஷனுக்கு நான் ஒரு வரம் கொடுத்தாலும் அந்த வரத்தை நான் திடீர் என்று சொல்லி திரும்ப எடுப்பது கிடையாது, அவன் பாவத்தில் விழுந்து போனாலும் அந்த வரம் கிரியை செய்து கொண்டே இருக்கும். காரணம், அந்த ஊழியக்காரனையும் நான் நேசிக்கிறேன், அவன் இன்றைக்கு திருந்துவான் நாளைக்கு திருந்துவான் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அவனுக்காகவும் நான் ரத்தம் சிந்தினேனே, அது அவனுடைய மனம் திரும்புதலுக்காக நான் பல நாள் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அவன் அதை உணராதபடி, ஆத்மாவிலே செத்து போனதை அவன் அறியாதபடி தொடர்ந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் ஒரு நாள் என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அன்றைக்கு சிம்சன் ஒரு நாள் சொன்னான் இல்லையா, என்றைக்கும் போல நான் எழுந்து போவேன் என்று சொல்லி அவன் எழுந்து போன சமயத்தில் அவனுடைய சக்தி அவனை விட்டு நீங்கி போனதை அப்பொழுதுதான் அவன் புரிந்து கொண்டான். சத்துருக்கள் வந்து அவனுடைய கைகளை பிடித்தார்கள், சங்கிலினாலே பிணைத்தார்கள், கண்களை தோண்டி எடுத்தார்கள், தலை மொட்டை அடித்தார்கள், எல்லாரும் சிரிப்பாய் சிரிப்பதற்காக மண்டபத்தில் கொண்டு வந்து நிறுத்தி வைத்தார்கள். என்ன பரிதாபம், பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றவன், பலமுறை அபிஷேகத்தை பெற்றவன்,
வல்லமையாய் கர்த்தர் மூலியமாய் எடுத்து உபயோகிக்கப்பட்ட ஒரு கருவியாய் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனாய் அவன் உபயோகப்படுத்தப்பட்டவன். என்ன பரிதாபம், போகிற இடத்துல எல்லாம் பாவம் செய்யறது, தேவன் தன்னுடைய ஊழியத்துக்காக கிருபியா அவனை ஆவினால நிறைக்கிறது, மறுபடியும் பாவம் செய்யறது, தேவன் கிருபியா மறுபடியும் அவனை நிறைப்பார். இதெல்லாம் என்ன யோசனை பண்ணா, பாவம் செய்ய செய்ய கர்த்தருடைய கிருபை எனக்கு தொடர்ந்து இருக்குதே, ஆகவே அப்போ கர்த்தருடைய கிருபை இருப்பதனால தொடர்ந்து நம்ம பாவம் செய்யலாம். இதே எண்ணத்துலதான் போற இடத்துல எல்லாம் பாவம் செஞ்சு செஞ்சு ஊழியத்தையும் நிறைவேற்றி கொண்டே வந்தான். ஆனால் கர்த்தருடைய பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுன்றது அவன் புரிந்து கொள்ள முடியாம போச்சு. அன்றைக்குதான் கர்த்தர் தன்னுடைய தான் கொடுத்த அந்த வரத்தை அவனிடத்து வந்து திரும்ப எடுத்தார். இதுதான் கர்த்தர் அன்றைக்கு என்னோடும் சொன்னது. இப்படித்தான் ஒரு நாள் நான் அந்த ஊழியக்கான் கொடுத்த வரத்தை நான் திரும்ப எடுப்பேன். சரி, இது முதலாவது காரணம். ரெண்டாவது, அந்த ஊழியக்காரன் பிரசங்கம் பண்றான், ஜெபம் பண்றான், நிறைய பேர் சுகம் ஆறாங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்கன்னு சொல்றியே, அந்த ஊழியக்காரனுடைய பிரசங்கத்தினால அல்லப்பா. பிரசங்கத்துல உபயோகிக்கிறது என்னுடைய வசனம், என்னுடைய ஜீவனுள்ள வசனம். என்னுடைய வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பி வராது. என்னுடைய வசனம் சக்தி உள்ளது, வல்லமை உள்ளது, அது உயிர்ப்பிக்கிறது. ஆகவே அவன் உபயோகிக்கிற என்னுடைய வசனத்தின் வல்லமையினாலே ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த வசனத்தின் சக்தியினாலே ஜனங்கள் உணர்த்தப்படுகிறார்கள். சுகமும் அதே வசனத்தினாலே வாக்குத்தத்தினாலே ஜனங்களுக்கு கிடைக்கிறது. 107 சங்கீதம் 20 வசனம் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனை குணமாக்குகிறது. கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனை ஜீவனுள்ளவனாக மாற்றுகிறது. ஆகவே அந்த ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணினாலும் அவனுடைய பிரசங்கத்தினாலேயோ அல்லது அழகான அந்த நய வசனப்பினாலேயோ அல்ல, என்னுடைய வசனத்தினாலே ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், என்னுடைய வசனத்தினாலே ஜனங்கள் சுகமாக்கப்படுகிறார்கள். இஸ் இட் பாசிபிள், முடியுமா கர்த்தாவே? அப்படி எவ்வளவு நாளைக்கு அப்படி நடக்க போகிறது? ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் வந்து சொல்லுவாங்களாம், ஆண்டவரே என்னுடைய நாமத்தினால் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தணும், உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்கள் எல்லாம் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன், உங்களை நான் அறியேன்னு சொல்லுவேன். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன, இவங்க என்ன சொல்றாங்க, சுட்டி காட்டுறாங்க, ஆண்டவரே வேற நாமத்துல நாங்க அற்புதம் செய்யல, சாய்பாபா நாமத்துல செய்யல, இயேசு என்ற நாமத்தில் தான் நாங்க செஞ்சோம். ஆகவே வஞ்சிக்கிற ஆவி பிசாசு என்ன செய்யும், இயேசுனுடைய பெயரையே சொல்லி சொல்லி மக்களை வஞ்சிப்பதற்காக ஏற்பாடு செய்யும். இவங்களுடைய ஜீவியத்தை பார்த்தா இயேசுடைய பரிசுத்தத்துக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா மக்களை வஞ்சிப்பதற்காக இயேசுவின் பெயரை எடுத்துக் கொள்வார்கள். இன்னைக்கு நடக்கிறது அப்படிதானே? இன்னைக்கு இலங்கையில மாத்திரமல்ல, இந்தியாவில குறிப்பா இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் அநேக ஊழியக்காரர்கள் பயங்கரமான ரகசிய பாவத்துக்குள்ள விழுந்திருக்கிறாங்க. ஆனா என்ன ஹீலிங் மினிஸ்ட்ரி தெரியுமா? எவ்வளவு அற்புதமான கூட்டம், திரளான கூட்டங்கள், ஜனங்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க, நிறைய பேர் பாவத்திலிருந்து விடுதலைப்படுறாங்க, சுகமாறாங்க. ஆனா அந்த ஊழியக்காரனுடைய ஜீவியம் பயங்கர பாவத்துக்குள்ள இருக்கிற ஜீவியம். எத்தனை ஊழியக்காரங்க அப்படி இருக்கிறாங்க? அருமையானவர்களே, வஞ்சிக்கப்படக்கூடாது. இயேசுவின் நாமத்திலேயேதான் இதெல்லாம் நடக்கும், வேற நாமத்தில நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோமே. ஆகவே வஞ்சிக்கிற ஆவி என்ன செய்யும், இயேசுவின் நாமத்தில் தான் இவ்வளவு காரியத்தையும் செய்யும். கர்த்தருடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்படக்கூடாது. அப்போ வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும்னாக்கா என்ன செய்யணும்? முதலாவது இந்த மூணு காரியத்தையும் கர்த்தர் எனக்கு சொன்னது, ஊழியக்காரன் பாவம் செய்து கொண்டே அற்புதங்களை செய்ய முடியும்ன்றத அவர் திட்டவட்டமா எனக்கு சொல்லி காமிச்சார். அப்பதான் ஒரு காரியம் எனக்கு நல்லாவே புரிஞ்சது, பாவம் செஞ்சிட்டே கூட நிறைய பேர் ஊழியம் செய்யலாம், பாவம் செய்து கொண்டே கூட சில அற்புதங்கள் நடக்கலாம் என்பதை திட்டவட்டமாக நான் புரிந்து கொண்டேன். ஆண்டவருடைய மனம் என்னமாய் வேதனைப்படுகிறது தெரியுமா? சரி ஆண்டவரே, இதிலிருந்து ஜனங்களை எப்படி சரிப்படுத்துவது? ஆண்டவர் சொன்ன ஒரே காரியம், வசனத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவனை இந்த வஞ்சிக்கிற ஆவி ஒன்றுமே செய்யாது. இந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் மாத்திரமே நாடி போறாங்க பாருங்க, அவங்கதான் சீக்கிரம் பாவத்தில் விழுந்துருவாங்க, இந்த வஞ்சிக்கிற வலையில விழுந்து போயிடுவாங்க. வசனம் கையில இருக்குது, அந்த வசனம் உயிர்ப்பிக்கும்ன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். நீ எப்படி கீழ்ப்படினும், எந்த பாவத்தை செய்திருக்கிற, பைபிளை வாசிக்கும் போது நீ உணர்த்தப்படுவேன், உணர்த்தப்பட்டதுக்கு நீ என்ன செய்யணும்ன்ற பரிகாரம் பைபிளே இருக்குது. நீ அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா அற்புதம் தானாகவே நடக்கும். ஆகவே வசனத்தை நம்பாம இந்த குறுக்கு வழியில ஆசீர்வாதத்தை பெறணும்னு சொல்லிட்டு போறாங்க பாருங்க, அவங்கதான் ரொம்ப லேசில இந்த மாதிரி மாயமாலமான ஊழியத்தின் மத்தியில விழுந்து போகிறவர்கள். இதுக்கு மெஜாரிட்டி அவங்கதான் இருப்பாங்க. ஏன்னா ஷார்ட்கட் ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இஷ்டம். வசனத்துக்கு கீழ்ப்படிய இஷ்டம் இல்ல, பாவத்தை விடு அப்ப உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், அது கேட்க இஷ்டம் இல்லை.
ஆனா குறுக்கு வழியில அவரு கை வைப்பாரா இவரு கை வைப்பாரா? உடனே அற்புதம் நடக்குதாமே, என்னை பத்தி தீர்க்கதரிசனமா சொல்றாராமே. இப்படி எல்லாம் சொல்றது கேட்கறதுக்கு கூட்டம் கூட்டமா ஜனங்கள், வசனத்துக்கு கீழ்ப்படிய ஜனங்கள் இல்ல. ஆகவே எந்த ஒரு மனுஷனும் வசனத்தை மாத்திரம் நம்பி கர்த்தர் கிருபையா தந்திருக்கிற இந்த வேத புஸ்தகத்தின் படி அவன் ஜீவிக்க தொடங்கினா இந்த மாயமாலமான இந்த வஞ்சகமான ஊழியங்களை இனம் கண்டு கொள்ள முடியும், அடையாளம் கண்டு கொள்ள முடியும். கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை அடையாளங்களும் வச்சிருக்கிறார். ஏன் புறமதஸ்தர்களை இயேசுவை அழித்துக் கொள்வதற்காக அவர் செய்கிற இந்த அற்புதங்கள் அவர்களுக்காக. ஏன்னா அவங்களுக்கு வசனம் தெரியாது, அவங்களுக்கு பைபிள் வாசிச்சது கிடையாது. வயிற்று வலின்னு ஒருத்தன் வரான், மணிக்கணக்கா உட்காந்து ஜெபிக்கலாம், ஏசு ஏசுன்னு சொல்லு, அவனுக்கு எது சொல்லு பாரு, இந்த பாருங்க முதல்ல என் வயிற்று வலியை சரி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவான். நீ என்ன இயேசுவை பத்தி சொல்லு, அவனுக்கு புரியவே புரியாது, ஏற்றுக்கொள்ளவே அவனுக்கு இஷ்டம் இருக்காது. ஆனா கை வச்சு இயேசுடைய நாமத்துல ஜெபம் பண்ணி அந்த வல்லமையினாலே அவனுக்கு அப்பவே சுகம் கிடைக்கட்டும் பாருங்க. வயிற்று வலி நின்னு போன உடனே கேட்பான், ஐயா இது எப்படி நடந்தது, நீங்க இயேசு இயேசுன்னு சொன்னீங்களே, அந்த இயேசு யார்? இப்படிதான் முதல்ல கேட்கிறான். ஏன் இந்த பிரச்சனைகள் மாறின உடனே அவனுக்கு தானாகவே அந்த மாற்றியவர் யார் என்பதை கேள்வி அவனுடைய உள்ளத்தில் வருகிறது. இந்த அற்புதங்கள் மூலமாக புறஜாதி மக்களை இயேசுனுடைய மகிமையை காண செய்வதற்கு இது ஒரு முறை. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவங்க கூட இதே முறையை பின்பற்றணும்னாக்கா அது முடியாத காரியம், முடியாத காரியம். ஜாக்கிரதையா இருப்போம். ஆத்மாவிலே செத்து போன ஒரு மனுஷன், ஒரு மனுஷி ஊழியம் செய்கிறான், செய்ய முடியும். ஆத்மாவிலே செத்து போன ஒரு ஒருவன் ஜப கூட்டங்களை நடத்துறான், செய்ய முடியும். ஜாக்கிரத, உன்னுடைய முன்னாடி ஒரு குழி ஒன்னு வெட்டி இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள நீ சீக்கிரமா உன்னுடைய காரியத்தில் சரிப்படுத்தலைனாக்கா நீ குழிய நோக்கிதான் நீ போயிடுவேன். ஆத்மாவிலே செத்து போனது. 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 5:6 சுக போகமாய் வாழ்கிறவன் உயிரோட செத்தவன் என்று எழுதப்பட்டிருக்கு. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோட செத்தவள். அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் 3:1 சொல்லுது, திருச்சபையை பார்த்து ஆவியானவர் சொல்றார், சபையே உன்னுடைய கிரியைகள் நான் பார்த்தேன், நான் அறிந்திருக்கிறேன், அது மிகவும் நன்றாக இருக்கிறது, ஆனாலும் நீ செத்தவனாயிருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்கிறார். பாத்தீங்களா, கிரியைகள் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆராதனை நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, சபையினுடைய ஒழுங்குகள் நல்லா இருக்குது, ஏற்பாடுகள் நல்லா இருக்குது, ஆனா செத்து போயிடுச்சு சபைன்னு சொல்றாரு. எதை வச்சு சொல்றாரு? கிரியைகளை வைத்து கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதே கிடையாது. ஆனால் விசுவாசம் இல்லாத கிரியை செத்தது என்று சொல்லுகிறார். வெறும் இந்த சடங்குகளால் மாத்திரமே கர்த்தரை திருப்திப்படுத்தலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் ஒன்னும் தப்பு தண்டாக்க போறது கிடையாதுங்க, நான் ரொம்ப யோகியமானவனாச்சே, நான் பாவம் செய்யறது கிடையாது, விபச்சாரம் செய்யறது கிடையாது, மத்தவங்க மாதிரி எல்லாம் நான் பாவத்துக்கெல்லாம் போறது, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் ஆலயம் உண்டு, அவ்வளவுதான், ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆகவே நல்லவனா இருக்கிறதால பரலோகம் போயிடலாம் யோசிக்கிறாங்க. இந்த சடங்குகளா நடத்திட்டாக்கா பரலோகம் போயிடலாம் யோசிக்கிறாங்க. ஏமாந்து போயிடுவீங்க. ரோமர் கடிதம் நிருபம் 9:34 அவர்கள் கிரியைகளினாலே தேவனை தேடினார்கள், அதனால்தான் அவங்க தேவனை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லப்பட்டிருக்குது. வெறும் கிரியைகள் மாத்திரம் போதும்னே நினைச்சிட்டு இருக்காங்க. நல்ல நல்ல காரியங்கள் செஞ்சா பரலோகம் போயிடலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாளும் அது நடக்க போகிறது கிடையாது. விசுவாசம் இல்லாத கிரியை செத்தது, அதே மாதிரி கிரியை இல்லாத விசுவாசமும் செத்தது. இந்த ரெண்டுமே ஒருமிச்சு போகணும். இந்த நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் இதை பற்றி நான் விளக்கமாக உங்களுக்கு மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்வேன். ஆகவே இந்த கிரியைகள் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதுனாலேதான், உண்மையாய கர்த்தரை எதிர்பார்க்கிற விசுவாச ஜீவி நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் போகிறதுனாலதான் இன்னைக்கு அநேக பேர் ஆவிக்குரிய சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறாங்க. ஆத்மாவிலே செத்து போன ஒரு மனுஷன், கிரியைகளை வைத்து திருப்தி அடைந்து கொள்கிற மனுஷன் ஆத்மாவிலே செத்து போனவன், சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோட செத்தவள். அவ உயிர் இருக்குது ஆனா செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. உயிர் இருக்கும்போது எப்படி சாக முடியும்? அதுக்குதான் பேரு, சரீரத்துல உயிர் இருக்குது, ஆத்மாவில செத்து போனது. சுகபோகம் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் லக்ஸூரியஸாவே ஜீவிக்கணும், ஒரு குறைவும் வந்துடக்கூடாது. குறைவு வந்துச்சுன்னா கடவுள் யாரோ நான் யாரோ அவ்வளவுதான், அப்பவே பிரிச்சு விட்டுருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, சுகத்தையே விரும்புகிறது, ஆவிக்குரிய காரியத்தை பத்தி சிந்தை கிடையாது, ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து உள்ள வாஞ்ச கிடையாது. எப்ப பார்த்தாலும் அது வேணும் இது வேணும் இப்படியே யோசனை பண்றது. இந்த பணம் போதாது, இன்னும் கொஞ்சம் வேணும், குறுக்கு வழியில சம்பாதிக்கலாம், அந்த மாதிரி சம்பாதிக்கலாம். இப்படிப்பட்ட உலக சிந்தனைகள் தேவனுக்குரிய இடத்தை கொடுக்காதபடி உலகத்துக்குரிய சிந்தனையே முதலாவது வைத்து அதையே யோசனை பண்ணிக் கொண்டிருக்கிறது. இதுதான் சுகபோகமாய் வாழுகிறவள்.
மலையாள புஸ்தகத்துல மலையாள பாஷையில காமுகி ஆயவளோ ஜீவிச்சிருக்கும் போதன்னே மரிச்சவள் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, எப்ப பார்த்தாலும் இந்த ஜடத்தின் இந்த சரீரத்தினுடைய எண்ணமே அவங்களுக்கு இருக்குது. சரீரத்தை திருப்திப்படுத்தணும், குடும்பத்துக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு வீட்டுக்கு இதேதான் யோசனை. ஆனா ஆவிக்குரிய காரியத்தை பத்தி சிந்தனை கிடையாது. இயேசு என்ன சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அதுக்கு பிறகு இதெல்லாம் உங்களுக்கு சகலமும் உங்களுக்கு கிடைக்கும் சொல்றாரு. ஆனா நீ என்ன சொல்ற, அப்படி இல்ல சாமி, முதல்ல என் காரியத்தை கவனியும், அப்புறம் உம்ம காரியத்தை கவனிக்கிறேன். கர்த்தர் முதல் சொல்றத நீ ரெண்டாவது போறதுக்கு நீ யாரு, நீ யாரு? அது கர்த்தர் சொன்னா நீ ஃபர்ஸ்ட் தான். அவருக்கு கொடுக்கற முதல் இடத்த நீ முதல்ல கொடுத்துரு. அதுக்கப்புறம் பாரு, அவர் வாக்களிச்சா பொய் பேச அவர் மனுஷன் கிடையாது. சொன்னா சொன்ன மாதிரி நீ முதல்ல தேவனுடைய ராஜ்யம் தேடியா, அதுக்கப்புறம் பாரு மத்ததெல்லாம் தானா உனக்கு கிடைக்கும். இன்னைக்கு டாக்டரின் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி இதுதான் இன்னைக்கு நிறைய ஊழியமே. இயேசுவை நேசிச்சா அது கிடைக்கும், இது கிடைக்கும், வேலை கிடைக்கும், அரேபியாவுக்கு கடத்தது உனக்கு வழி திறந்து கொடுப்பாரு, ஜெர்மனிக்கு போகிறதுக்கு வழி திறந்து கொடுப்பாரு. இயேசு இப்படி அவர் ஆசை காட்டி இயேசுவை அறிவிக்கிறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அது ராங் டாக்டரின், அது தவறான முறையில நம்ம இயேசுவை நம்ம பிரதிபலிக்கிறோம். ஆசை காட்டி மோசம் செய்யற மாதிரி அது. ஒரு நாளும் அந்த மாதிரி உள்ள உபதேசத்தை சொல்லவே கூடாது. இயேசுவை நேசிச்சா உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும், தவறு. தெளிவா வசனம் சொல்லுது, திருமதியுடைய புத்தகம் 3:12 கிறிஸ்து இயேசுக்குள் பக்தியாய் ஜீவிக்க மனசு உள்ளவர்கள் எல்லாரும் துன்பப்படுவார்கள். இதை சொல்லி பாரு, அவன் பிச்சுட்டு போயிடுவான், எனக்கு வேணாம் உனக்கு வேணாம். ஏன்னாக்கா கிறிஸ்துவ நேசிச்சா துன்பப்படுவன் முன்னாடியே சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்னத்துங்க, ஏற்கனவே தான் நான் நொந்து போயிருக்கிறேன். இப்படிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இந்த துன்பத்தின் மத்தியில ஒரு விசேஷ ஒரு இன்பம் இருக்குதுன்றத விளங்க வைக்கணையா, அதுதான். ஏன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே இந்த உலகம் நம்மை பகைக்க ஆரம்பிச்சிடும். நீ இந்த உலகத்துக்கு உரியவனாக இருக்க மாட்டே, அவன் பொய் பேசுவான், நீ பொய் பேச மாட்டே, அதனால அநேக ஆதாயங்களை நீ இழக்க வேண்டி வரும். ஆகவேதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு பலவிதமான பிரச்சனைகள் உன்னை தேடி வரும் என்பதை கர்த்தர் முதலாவதாகவே உனக்கு குறிச்சு கொடுத்துறாரு. இதுதான் நீ இயேசுவை ஏற்றுக்கொள்றவங்களுக்கு முதல்ல நீ சொல்லிடணும். ஆனா நீ அவங்களை ஆசை காமிக்கிறியே, இயேசுவை ஏற்றுக்கொண்டா உனக்கு நிச்சயமா அது கிடைச்சிடும் சொல்லிட்டு நீ பிராமிஸ் பண்றியே, எல்லாம் உன் கையில இருக்கிற மாதிரி நீ பிராமிஸ் பண்றியே. அருமையானவர்களே, அது தவறான முறையில நாம் கொடுக்கற உபதேசம் அது. இயேசுவை நேசித்தால் இயேசுடைய ராஜ்யத்துக்குரிய காரியத்தை அவன் முதலாவது சிந்திக்க ஆரம்பிச்சானாக்கா அதுக்கப்புறம் மற்ற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உனக்கு கூடவே கொடுப்பார்ந்தா அதனுடைய அர்த்தம். ஆகவே ஆத்மாவிலே செத்து போன ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷி சுக போகமாய் வாழ ஆசைப்படுறானே அவங்கள் ஆத்மாவிலே செத்து போனவர்கள் என்று கருதப்படுகிறார்கள். சுக போகமாய் உலகத்தை பத்தியே யோசி, உலக சிந்தனை மாத்திரமே உங்களுடைய உள்ளத்துல இருக்குது, ஆவிக்குரிய நாட்டமே கிடையாது. ஆலயத்துல எத்தனை முறை கன்வென்ஷன் வைக்கட்டும், வரவே மாட்டாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சர்வீஸுக்கு பாருங்க, அதுக்கு மாத்திரம் துபு துபுதுன்னு வந்துட்டு போயிடுவாங்க. ஆனா ஆவிக்குரிய காரியத்துக்காக இதெல்லாம் இவ்வளவு செலவு பண்ணி ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்குது, வாங்க வேண்டாம். ஏன்னா வந்தா மாறி போயிடுவோன்ற ஒரு பயம், வந்துட்டா அந்த பாவத்தை விடு இந்த பாவத்தை விடுன்னு சொல்லுவாங்களே, அப்படி ஏதாவது விட சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம்னாக்கா நம்முடைய மனசுல எவ்வளவு வேதனை. ஆகவே இந்த பயத்துக்குன்னு ஆவிக்குரிய காரியத்துல ஈடுபடாமலே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. எப்படி கர்த்தர் உனக்கு ஆவிக்குரிய சந்தோஷத்தை கொடுப்பார்? நீ முதலாவது தேடுறது என்ன, உலகத்தை நீ தேடுற, நீ கர்த்தரை தேடிப்பாரு, மற்றதெல்லாம் தானாகவே உனக்கு கிடைக்கும். நீ கேட்கவே வேண்டாம், கேட்கறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன அவசியம் கர்த்தருக்கே தெரியும் பைபிள் சொல்லுது. ஆகவே அருமையானவர்களே, ஆத்மாவிலே செத்து போன ஒரு மனுஷன், ஆத்மாவிலே செத்து போன ஒரு மனுஷன் வெளியில இருக்கிற உலகம் கண்டுபிடிக்க முடியாது. நீ தொடர்ந்து ஊழியமே செஞ்சிட்டு இருக்கலாம், தொடர்ந்து நீ ஜபம் பண்ற மாதிரியே நீ காமிச்சிக்கலாம், ஜப கூட்டலாம் நடத்தலாம். ஜாக்கிரதை, உனக்கு முன்பதாக குழி வெட்டப்பட்டிருக்கிறது, நீ அதுக்கு முன்பதாகவே உன்னை சரிப்படுத்திக்கிட்டா உனக்கு நல்லது. சரி, இப்ப என்ன சொல்லுது, ஆத்மாவிலே செத்து போனாலும் சரி, சரீரத்தில செத்து போனாலும் சரி, இயேசு தொடாமல் போனால் உனக்கு ஜீவன் கிடையாது. நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் இயேசு உன்னை தொட வேண்டும். மறுபடியும் நீ மறுபிறப்பு அடையத்தக்கதாக இயேசு மறுபடியும் உன்னை தொடுவதற்காக நீ கர்த்தருடைய சமூகத்தில் நீ இருக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம். இயேசு வந்தார், வந்த உடனே நேரா போய் அந்த பாடையை தொட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. இயேசு தொட்டார், உடனே அடுத்த நிகழ்ச்சி என்ன, சுமந்தவர்கள் நின்றார்கள். இயேசு தொட்டதுக்குரிய அடையாளம் என்ன, சுமந்தவர்கள் நிற்க வேண்டும். அதாவது போய்கொண்டிருக்கிற அந்த பாதை நிறுத்தப்பட வேண்டும், பழைய தொடர்புகள் நிறுத்தப்பட வேண்டும். உன்னுடைய முன்பதாக போய்கொண்டிருக்கிற தவறான ஜீவியத்தினுடைய அந்த வழி மாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசாமி என்ன தொட்டிருக்கிறாருங்க, இயேசு என்ன தொட்டிருக்கிறாருங்க, அதனாலதான் சாட்சியா இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா பழைய தொடர்பு இன்னும் இருக்குது,
பழைய பாவ வாழ்க்கையோடு இருக்கிற அந்த தொடர்பு இன்னும் இருக்குது. இன்னும் அந்த கதை புஸ்தம் படிச்சிட்டு இருக்கிற, இன்னும் அந்த நாவல் இல்லைன்னா உனக்கு உயிரே இல்லாத மாதிரி, இன்னும் அந்த பாவ எண்ணங்கள் பாவ காரியங்கள் இதே உடைய நாட்டை இருக்குது. அப்ப இயேசு தொட்டார்னு சொன்னா அது நின்னு போயிருக்கணுமே. அந்த கனெக்ஷன் தொடர்பு இருக்கிறதுனால, அந்த கெட்ட நண்பர்களோடு கூடிய சவகாசம் இருக்கிறதுனால இயேசு தொட்டார்னு சொல்றது பொய். இயேசு தொட்டது உண்மையான அது நின்று போயிருக்கணும். அருமையானவர்களே, இயேசு தொட்டதுக்கு நிச்சயமாக ஒரு அடையாளம் கண்டிப்பாக காணப்பட வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலே பெரும் மாற்றம், முன்னலா நீ அங்க அடிக்கடி நீ போவல, அதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம், அது நின்று போயிருக்கணும். அந்த பாவ எண்ணங்கள் நின்று போயிருக்கணும். அதான் இயேசு தொட்டதுக்குரிய அடையாளம். இங்கு இயேசு தொட்ட உடனே சுமந்தவர்கள் நின்றார்கள். அடுத்தது என்ன, அந்த செத்து போன ஒரு வாலிபனுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு கட்டளை, வாலிபனே எழுந்துரு என்று அவர் சொல்லுகிறார். செத்து போனவனுக்கு எப்படிங்க காது கேட்கும், எப்படி காது கேட்கும், இது நிறைய பேருடைய ஒரு கேள்வி. ஆண்டவர் சொல்றாரு, கூட்டத்தின் மத்தியில இருந்துட்டு சூம்பின கைகள் உடையவனை பார்த்து உன் கைய நீட்டுன்ற. அவனா நீட்ட முடியாது, முன்னே நீட்டிருப்பானு, நீட்டுன்னு சொன்னா எப்படியோ நீட்ட முடியும், நமக்கு அப்படிதான் முதல்ல ஒரு கேள்வி இருக்கும். அதே மாதிரி 38 வருஷம் வியாதியில கிடக்கிற ஒருத்தனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்றார். கேக்குறவங்களுக்கெல்லாம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும், இது எப்படி நடக்கும், இது அவனா முடியலையே. எத்தனை பேர் அவனுக்கு உதவி செய்ய முயற்சி பண்ணிருப்பாங்க, ஒரு நாள் மாட்டல, 1 வருஷமா 2 வருஷமா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிய முயற்சி எடுத்தா போதும், மனசுக்குள்ள முயற்சி எடுத்தா போதும், கிரியை தானா நடக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் ரகசியம், அதுதான் அற்புதம் என்று சொல்லப்படுகிறது. அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு 100க்கு 100 அப்படியே நீ விசுவாசிச்சா போதும். விசுவாசிச்சு ட்ரை பண்ணி பாரு. கைய தூக்க முடியாதுன்னு பாக்குறவங்களுக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், ஆனா சொல்லிட்டாரு இல்லையா, ட்ரை பண்ணி பாரு, தானா தூக்க ஆரம்பிச்சிருவேன். அதுதான் விசுவாசம் சொல்றதுங்க. அது நம்மளால காணப்பட முடியாது, அதை நம்ம பார்க்கவே முடியாது. உள்ளத்திலே விசுவாசம் சரியானப்படி இருக்குமானா அற்புதம் ஒரே நிமிஷத்துக்குள்ள தானா நடக்கும். தூக்க கைய தூக்க உயர்த்தேன்னு சொன்னா அப்பவே மனதுக்குள் விசுவாசிச்சு தூக்க முடியாது எனக்கு தெரியும், ஆனா சொல்லிட்டாரு தா இப்ப முயற்சி பண்றேன், உடனே தானா கை உயர்த்த ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் மதியபானத்திலிருந்தும் அல்லது மதுபானத்தில பாவத்தில ஊறி கிடக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப நாள் அடிக்ட் ஆகி போயிட்டங்க, முடியாதுங்க, என்னால முடியாது, நான் ட்ரை பண்ணேன், என்னால முடியல, கொஞ்சம் கொஞ்சமா உள்ளான்னு பார்த்தேன், முடியல. உண்மையிலே உன்னால முடியாது, முடியாது என்று சொல்லி ஒத்துக்கிட்டு இப்போ ஆண்டவர் பக்கத்துல நீ வந்துட்ட, ஆண்டவருடைய வார்த்தை உன்னை குணப்படுத்தும், உன்னை பரிசுத்தப்படுத்தும். எந்த ஒரு பாவத்துக்கு அடிமையா இருந்தாலும் அது உன்னை எடுத்துரும், அது சரிப்படுத்திடும். இதை நீ முழுவதுமா நீ நம்பணா, இதை நீ விசுவாசிச்சனா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. இன்னையில இருந்து நான் தீர்மானம் எடுக்கிறேங்க, நான் குடிக்கிறதுல கர்த்தர் எனக்கு ஒரு புது பெல்ட்டை கொடுக்க போறார், நம்பி ட்ரை பண்ணி பாரு, உடனே கர்த்தர் உனக்கு கிரியை செய்வார். நீ ட்ரை பண்றதுக்கே இஷ்டம் இல்லாம கர்த்தரே வந்து சுகம் கொடுக்கட்டும், கர்த்தரே வந்து சுகம் கொடுக்கட்டும், ஒரு நாள் முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 21வது வசனத்தில், இதோ இருதயத்துடைய வாசலை நான் தட்டி கொண்டிருக்கிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன். கதவை திறந்தா உள்ள பிரவேசிக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப திறக்கலனா வெளியே நிப்பார். அப்ப நீ திறந்தாக்கா உள்ளே வர்றதுக்கு ஒரு ஆசைப்படுகிறார். திறக்கிறதுக்கு உனக்கு இஷ்டமா? அப்ப திறந்து முயற்சி பண்ணிப்பார், முதல் அடி நீ எடுத்து வச்சுப்பார். மற்ற காரியங்கள்ல உனக்கு நல்ல ஓவர் கம் பண்றதுக்கு கர்த்தர் உனக்கு ஒரு புது பலத்தையும் சக்தியும் உனக்கு நிச்சயமாக உனக்கு கொடுப்பார். இயேசு சொன்னார், வாலிபனே எழுந்துரு என்று சொன்னார். உடனே அவன் எழுந்து உட்கார்ந்தான், உட்கார்ந்து பேச தொடங்கினான். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் எழுந்துறாங்க, உட்கார்றாங்க, மாற்றங்கள் ஏற்படுது, ஆனா வாயை திறந்து அனுபவிச்ச அந்த மாற்றத்தை வெளியில யாருக்கும் சொல்றதே கிடையாது, சாட்சி சொல்றது கிடையாது. அதனாலதான் மறுபடியும் பழைய பாவத்திலே விழுந்து போயிடுறாங்க. இயேசு தொட்டது உண்மையானா, நீ எழுந்தது உண்மையானா, உனக்குள்ள இருக்கிற ஜீவன் இருக்குதுன்னு தெரிஞ்சு கொண்டதுக்கு ஒரே ஒரு வழி, நீ வாயை திறந்து அறிக்கை செய்யணும். அதுதான் முக்கியம். சும்மா எந்த உட்காந்துட்டாங்க, நான் இப்ப முன்ன மாதிரி இல்லைங்க அப்படின்னு நீ மனசுக்குள்ள நினைச்சிட்டு பிரயோஜனம் இல்லை. மனசுக்குள்ள ரகசியமா ரட்சிப்படையணும் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ரகசியமா ரகசியமா என் பாவத்தை கர்த்தர் மன்னிச்சிடணும், வெளியில யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, ரகசியமாவே திருப்பி பாவம் செஞ்சிருவேன். உனக்கு தெரியுமா எப்படி ரகசியமா உனக்கு ரட்சிப்பு வந்துச்சோ அதே மாதிரி ரகசியமா பாவம் செய்யவும் ஆரம்பிச்சிருவேன். ஆகவே நீ கர்த்தர் தொட்டது உண்மையானா எழுந்து உட்கார்ந்தால் மாத்திரம் போதாது, பணம் கூட தான் எந்திரிச்சு உட்காருது. உங்களுக்கு தெரியுமா இந்தியாவில செத்து போன பணத்தை கொண்டு வந்து எரிச்சு விடுவாங்க இந்துக்கள் அவங்களுடைய இதுல மயானத்துல. இங்கும் அது மாதிரி நடக்கும் நினைக்கிறேன். எல்லா விறகெல்லாம் அடிக்க வச்சிருவாங்க, பணம் அது மேல கொண்டு போய் படுக்க வச்சிருவாங்க, சொந்தக்காரங்களாம் சுத்தில நின்னு கொஞ்ச நேரம் அழுது விழுது முடிச்சிட்டு எல்லாரும் போயிடுவாங்க, நெருப்பு கொளுத்திட்டு உடனே எல்லாரும் போயிடுவாங்க.
ஆனா ஒரே ஒரு ஆள் மாத்திரம் ஒரு பெரிய தடி ஒன்னு வச்சுட்டு பக்கத்துல நிப்பான். அந்த பணத்தினுடைய சொந்தக்காரன் இல்ல, அவன் அந்த இடத்தினுடைய காவல்காரன். அந்த பணம் பத்திக்கிட்டு எரியும், நெருப்பு எரிய 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 இந்த நரம்புகள் எல்லாம் நெருப்பு படும்போது அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்க ஆரம்பிச்ச உடனே அந்த பணம் டங்குன்னு எந்திரிச்சு உட்காரும். ராத்துல பயப்படாதீங்க, எந்திரிச்சு அப்படியே உட்காரும் பாருங்க. உடனே இவன் என்ன பண்ணுவான், அந்த நீட்ட தடியை வச்சு ஓஞ்சு ஒரு அடி அடிப்பான் பிரதர், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எந்திரிக்கவே மாட்டாரு. அதுதான் பணம் கூட தான் எந்திரிச்சு உட்காருது. அப்புறம் உனக்கும் பணத்துக்கு என்ன பிரயோஜனம்? ஆகவே கர்த்தர் தொட்டது உண்மையானா வாயை திறந்து சொல்லு, கர்த்தர் உனக்கு செய்ததை எடுத்து சொல்லு. அப்பதான் யூதயா தேசம் முழுவதுமே இயேசு யார் என்பதை புலம்பட முடியும். ரோமர் கடிதம் 10:10 ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போ ரட்சிப்பு பூர்ண பண்ணணும் என்ன செய்யணும், வாயை திறந்து அறிக்கை பண்ணாதான் ரட்சிப்பு பூர்ணப்படும். நீ மனசுக்குள்ளேயே அடக்கி வைக்க கூடாது. உனக்குள் ஏற்பட்ட அந்த ஆவிக்குரிய சந்தோஷத்தை தயவுசெய்து கூடுமானவரே மற்றவர்களுக்கு மத்தியில சாட்சி சொல்ல நீ முயற்சி பண்ணு. அப்படி சாட்சி சொல்லும் போது என்ன நடக்கும், அது உனக்கு ஒரு வேலி மாதிரி. அது சாட்சி சொல்லிட்டோன்னு வச்சுக்கோ, நாலு பேருக்கு மத்தியில சாட்சி சொல்லிட்டோம், நாளைக்கு திரும்ப உனக்கு அதே பாவம் செய்யக்கூடிய எண்ணம் வந்துச்சுன்னா அப்ப உன்னுடைய உள்ளத்துக்குள்ளேயே ஒரு போராட்டம், ஐயோ இத்தனை பேருக்கு மத்தியில நான் அந்த பாவத்தை விட்டுட்டேன்னு சொல்லிட்டேனே, இப்ப எப்படி நான் அதை போய் நான் செய்வேன். இந்த எண்ணமே உன்னை அதை தடுக்க ஆரம்பிச்சிடும். அதுவே வெளியரங்கமா சாட்சி சொல்றது இப்படி பல நன்மைகள் உனக்கு ஏற்படுறதுக்கு அது வழி உண்டாக்கும். ஆகவே வாயை திறந்து சாட்சி சொல்லுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு நிறைய பேர் சாட்சி சொல்லும் போது பெரிய கூட்டம் கிடைச்சாதாங்க சாட்சி சொல்லுவாங்க சிலர், உங்களுக்கு தெரியுமா? பெரிய கூட்டம் கிடைக்கணும், பெரிய மேடை வரணும், அப்பதான் சாட்சி சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. என்னுடைய சாதாரண என் கூட்டத்துல சாட்சி சொல்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றதுல, ஏன்னா அப்படி பண்ணாக்கா எல்லாரும் என்னையே உயர்த்தி சொல்ல ஆரம்பிச்சிடாங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே யாருமே என் மேடையில சாட்சி சொல்லவேன்னு அனுமதிக்கிறது இல்ல. அப்ப ஆரம்ப நாட்களில சாட்சி சொல்ல சில ஆசைப்படுவாங்க. சரி, 4-5 பேர் சாட்சி சொல்லி முடிச்சாச்சு, நான் எல்லா பாட்டெல்லாம் பாடி முடிச்சு நான் ஸ்டேஜில் ஏறி உட்காறேன். அப்போ திடீர்னு போதும் சொல்றாங்க, இன்னும் ஒரே ஒரு சாட்சி பாக்கி இருக்குதுங்க. ஏங்க, அது முன்னாடியே முடிச்சிருந்தா நம்ம நேரடியா பிரசங்கத்துக்கு போயிருக்கலாமே. இல்லைங்க, அப்ப ரெடி ஆயிடுச்சுங்க. அவர் சொல்றாரு, டாக்டர் வந்திருப்பாடுதான் நான் சாட்சி சொல்லுவேன்னு சொல்றாரு. சரி, எதுக்காக அப்படி சொல்ற? நான் கேட்கணும் அவருடைய சாட்சி, அதுதான். ஆனா இயேசுடைய நாம மகிமைப்படுறதுக்காக இல்ல, ஜனங்களுக்கு அது பிரயோஜனமாகணும்ன்றதுக்காக இல்ல, ஆனா பிரீச்சர் அதை கேட்கணும். இப்படி தப்பான சில எண்ணங்கள் உள்ளத்துக்குள்ள வச்சு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவே முடியறதில்ல. சாட்சின்னு சொல்லும் போது கூட்டத்தில் மாத்திரம் இல்லையா, உன் தனிப்பட்ட முறையில, தனித்தாள் ஊழியத்துல, தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருக்கும் உன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை எடுத்து சொல்லு. முன்ன நீ எப்படி இருந்த, இப்ப நீ எப்படி இருக்கிற, இப்படி இருக்கிறதுக்கு உனக்கு என்ன பலம் கிடைச்சது, யார் அந்த பலத்தை கொடுத்தா, வசனத்தின்படி அது எப்படின்றத விளக்கி சொல்லு. அதுதான் முக்கியம். இன்றைக்கு கூட உன்னுடைய வாழ்க்கையில அப்படி நீ செய்தது உண்டா? ஆரம்ப காலத்துல நீ செய்திருக்கிற, ஆனா இப்போ அந்த மாதிரி ஊழியத்தை நீ செய்யறதில்ல. ஆத்மாவிலே செத்து போனவன். முன்னெல்லாம் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிப்பேன், பஸ்ல உட்காரும் போது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவேன், அல்லது உன்னுடைய பக்கத்துல எங்கேயாவது நடந்து போயிட்டு இருக்கும் போது யாருக்கிட்டயாவது சுவிசேஷம் சொல்லுவேன். ஒரு வாஞ்ச உனக்கு ஏற்பட்டுச்சு, ஏன்னா இப்போ அந்த மாதிரி வாஞ்ச உன்ன விட்டு போயிடுச்சு. ஜாக்கிரத, நீ ஆத்மாவில செத்து போயிருக்கிற. முன்னெல்லாம் மணிக்கணக்கா ஜெபம் பண்ண, ஆனா இப்போ உனக்கு ஜெபம் பண்ணவே முடியல. காலையில எந்திரிச்ச உடனே அவசர அவசரமா அங்க போனோம் இங்க போனோம், இந்த டென்ஷன் வந்த உடனே ஜெபம் சுருங்கி போயிடுச்சு, உன்னுடைய பைபிள் வாசிப்பு சுருங்கி போயிடுச்சு, அடுப்பாங்கறைக்கு போகணும், அது செய்யணும், இது செய்யணும். ஆமா, அந்த எண்ணம் வந்த உடனே ஷார்ட் பிரேயர், ஷார்ட் பைபிள் ரீடிங், இப்படி எல்லாம் குறுகி குறுகி போனதுனால ஆசீர்வாதமும் உனக்கு குறுங்கி போயிடுச்சு, வீட்டுல இருக்கிற சந்தோஷமும் குறுகி போயிடுச்சு. ஜாக்கிரத, நீ ஆத்மாவிலே செத்து போனது, உனக்கு முன்னாடி குழி இருக்குது, சீக்கிரமா நீ எழுந்து போன சந்தோஷத்தை நீ திரும்பி பெறணும்னாக்கா, முன்ன எப்படி நீ ரட்சிக்கப்பட்ட போது ஜபிக்கிறதுக்காக நீ இடம் தேடி நீ ஓடினியே பாரு, எப்ப நேரம் கிடைக்கும், எப்ப ஜபிக்கலாம், எப்ப பைபிள் வாசிக்கலாம், அத்தனை ஆசையா போனியே, அந்த ஆசை உனக்குள் திரும்ப வரணும். சரி, காலையில் எந்திரிச்ச உடனே ஆத்திராத்திரமா அவசர அவசரமா நீ போறன்றதுனால தானே ஜபம் சுருங்கி போகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிட, அது எந்திரிக்கிறதுக்கு உனக்கு மனசு கஷ்டமா இருக்குது, அந்த விடியகால இன்பம் தான் உனக்கு ரொம்ப இன்பமா இருக்குது. அந்த காலை நேரம் கர்த்தர் உனக்காக காத்திருப்பாரு. நீ தூங்கிக்கிட்டா உட்கார்ந்து இருந்தாக்கா எப்படி நீ அவரோடு கூட நீ பேச முடியும், அவர் எப்படி உன்னோடு பேச முடியும்? ஆகவே கொஞ்ச நேரத்தோடயே நீ எந்திரிச்சு கர்த்தருடைய சமூகத்துல பைபிள் வாசிச்சு ஜெபிக்க நீ ஆரம்பிச்சுப்பார். டென்ஷனே இல்லாம நிறைய காரியத்தை நீ கர்த்தரோட கூட பேசலாம், டென்ஷனே இல்லாம பைபிள நல்லா மெடிடேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நேரம் ஆனதுக்கு அப்புறம் உன்னுடைய வேலைகளை நீ நல்லா நீ செய்யலாம். அருமையானவர்களே, அநேக விசுவாசிகள் இந்த காரியத்துல விழுந்து போனதுனாலதான் இன்னைக்கு பின்மாற்றத்தோடு நிறைய பேர் இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க ஆரம்ப கால ஜீவத்தை கொஞ்சம் நீங்க எடை போட்டு பாருங்க, ஒத்து பாருங்க. முன்ன எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குது? முன்ன இருந்த உங்க பிரேயர் லைஃப் எப்படி, இப்ப இருக்கிற பிரேயர் லைஃப் எப்படி? முன்ன உனக்கு எப்படி பைபிள் ரீடிங் இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குது பைபிள் ரீடிங்? ஊழியம் செய்யற,
ஆனா நிறைய அங்க போற இங்க போற ஆனா ஜப வாழ்க்கை குறைஞ்சு போச்சுன்னா நீ என்ன ஊழியம் செஞ்ச ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஊழியத்தை பத்தி கர்த்தருக்கு அக்கறை இல்லையா? உன் ஆத்மாவை பத்தி தான் கர்த்தருக்கு ரொம்ப அக்கறை. அது நீ எவ்வளவுக்கு ஒரு ஜாக்கிரதையா பார்த்துக்கொள்றியோ அவ்வளவுக்கு உனக்கு நல்லது. கர்த்தர் உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம். நாம் கண்களை மூடி ஜெபிப்பதனுடைய ஒரே நோக்கம், நாம் ஒரு விக்கிரகத்துக்கு முன்பதாக ஜெபிக்கவில்லை, இயேசு கிறிஸ்துவின் போட்டோக்கு முன்னாடி ஜெபிப்பதும் விக்கிரக ஆராதனை. வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியாயிருக்கிற தேவனை நீ புகைப்படத்திலே பார்க்க முடியாது, உன் சரீர கண்களிலே நீ பார்க்க முடியாது. ஆகவேதான் சரீர கண்களை அடைத்து உன்னுடைய இருதய கண்களை திறந்து பார். தெய்வமே, என்னை நான் சமூலமாய் சமர்ப்பிக்கிறேன். நான் ஆத்மாவிலே செத்து போனவள், நான் ஆத்மாவிலே செத்து போனவன். எனக்கு முன்பதாக ஒரு குழி வெட்டப்பட்டிருக்கிறது. தெய்வமே, அந்த குழியிலே நான் கொண்டு போய் வைப்பதற்கு முன்பதாக என் ஆத்மாவை நீர் உயிர்ப்பிக்க மாட்டீரா ஆண்டவரே என்று சொல்லிக்கள். கர்த்தர் நிச்சயமாக தொடுவார். தெய்வமே, நீர் எங்களை சந்திக்க வந்த தெய்வமாய் எங்கள் முன்பதாக நீர் கடந்து வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நீர் மறக்கவில்லை ஆண்டவரே. எங்களுடைய ஜபத்தை கேட்கிற தேவனாய் நீர் பக்கத்தில் நிற்கிறீர். எங்களுடைய கண்ணீர்களுக்கு ஒரு கணக்கு உண்டு என்பதை நாங்கள் திட்டவட்டமாய் அறிந்தோம். எங்களுடைய வேதனைகளையும் பிரச்சனைகளும் ஏராளம் உண்டு சுவாமி, யாராலுமே சரிப்படுத்த முடியவில்லை, யாராலுமே புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. மனமிறங்கி எங்களுடைய வேதனைகளை தீர்க்க மாட்டீரா, எங்களுடைய பிரச்சனைகளை மாற்ற மாட்டீரா சுவாமி என்று பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அநேக உள்ளங்களை இன்றைக்கு ராத்திரி சந்திக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். குறைகளை குற்றங்களை மன்னித்தருளும் சுவாமி. எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும், எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும். புதிய சிருஷ்டியின் அனுபவத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும். ஆழமான ஆவிக்குரிய அனுபவத்தில் நாங்கள் கடந்து போக வேண்டும். இதுவரைக்கும் நாங்கள் வாழ்ந்த மாதிரி நாங்கள் வாழக்கூடாது. ஒரு புதிய ஆவிக்குரிய உற்சாகத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். எங்களை தொடும் ஆண்டவரே, எங்களை தொடும். இயேசு ராஜாவின் நாமத்தில் தாழ்மையோடு விண்ணப்பம் பண்ணுகிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஜீவசுவாசம் ஊதி உன்னை ஜீவனாக வைத்தவீவசுவாசம் ஊதி உன்னை ஜீவனாக வைத்தவ ஜீவன் என்று தெய்வ அன்பை ஊட்டி எடுத்து வளர்த்தவ ஜீவன் என்று தெய்வ அன்பை ஊட்டி எடுத்து வளர்த்தவ ஆ